ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி முல்லைத்தீவில் இருக்க பெத்தாப்பிள்ளை அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்படி பெத்தாப்பிள்ளை அம்மன் என்ன பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கடல் தண்ணியிலிருந்து விளக்கு கொளுத்துற அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். கணக்கு அற்புதங்கள் நிறைந்த ஒரு கோயிலுக்கு அங்கே வந்திருக்கோம். உள்ள வீடியோ எடுக்க இல்லாது ஏழுமான அளவுக்கு எடுத்து காட்டும். கணக்கு அற்புதங்கள் இருக்குது, கணக்கு வரலாறுகள் இருக்குது, எல்லாத்தையுமே ஒன்றோண்டா பார்ப்போம். அஞ்சு மணி அப்படி வந்திருக்கோம். இன்னைக்கு பூசை நடக்க போகுது, எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, கட்டுமான வேலையிலெல்லாம் நடந்துட்டுருக்கு, எப்படி எல்லாமே நடக்குதுன்ற எல்லாத்தையும் இவ்வளோ போய் பார்ப்போம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. அண்டு இப்போ ரீசெண்டாக வைபி ட்ராவல்ஸ் வந்து ஒரு ட்ராவல்ஸ் ஒன்று தொடங்கியிருக்கோம், சின்ன ட்ராவல்ஸ் ஒன்று தொடங்கியிருக்கோம். நீங்கள் வெளியூர்களுக்கு கொஞ்சம் செல்லணும், குடும்பமாக ஃபேமிலியாக செல்ல போகிறீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் வைபி ட்ராவல்ஸோட நம்பர் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, அதுக்கும் காண்டாக்ட் பண்ணி தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. உள்ள போய் பெத்தாப்பிள்ளை அம்மன் கோயில் எப்படி இருக்கு, அதில் அற்புதங்கள் என்னென்ன எல்லாத்தையும் உள்ள போய் பார்ப்போம். நேரம் மாலை 5 மணி, இன்று செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. ஓகே, வாங்க உள்ள போய் பார்ப்போம். உள்ள கேமரா எடுக்கல, வீடியோ எடுக்கல நினைக்கிறேன். சுற்றி இருக்கிற இடங்களை பார்ப்போம். பெத்தாப்பிள்ளைக்கு வந்திருக்கீங்களா, இந்த மாதிரி எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உள்ள போய் எப்படி இருக்கு, கோவில் எப்படி இருக்கு, எனக்கு மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பெயிண்ட் எல்லாம் அடிச்சுருக்கீங்க, எல்லாம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி கோயில பெருசா உள்ள காட்டை இல்லாது காட்டை இல்லாம போயிட்டு உள்ள மதுளை போட்டிருக்காங்க. வீடியோ எடுக்க வேணாமண்டு நான் அதுக்குள்ளேயும் கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். எலுமான இதெல்லாம் போடுறேன். இதுதான் அந்த கடற்கரை. இதுக்கு முதல் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த தண்ணி கடல் தண்ணியில இருந்து விளக்கறிகிறது, அது வந்து கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முதல் இங்க இருந்து எடுத்தவங்களாம். இப்ப பெருங்கடல்ல போய், இது சிறுகடல் வந்து இப்போ பெருங்கடலில் இருந்து நேரடியாக எடுத்துக்கொண்டு வந்து கணக்கு அதை பூசை அதெல்லாம் செஞ்சு தான் இந்த விளக்கு கொளுத்துறதான். வைகாசி மாதத்தில் இவங்களோட திருவிழா நடக்குது. வைகாசி கடைசி பகுதியில் திருவிழாக்கள் நடக்குது, பொங்கல் அதுகளெல்லாம் ஃபேமஸான ஒரு இது, அது எல்லாமே நடக்குதான். பார்ப்போம், அந்த டைம் வர கிடைச்சா ஒரு வேலை டைம் கிடைச்சா சான்ஸ் கிடைச்சா வருவோம். நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்க, என்ன மாதிரின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் அந்த விளக்கெறியில் அதை பார்த்ததில்லை, ஒரு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, என்ன மாதிரின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன வருஷம் இருக்கலாம், அது வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா நடக்கும். அந்த தீர்த்தம் எடுக்க போறாண்டு 150,000 தேங்காய் அடிச்சு அது இவ்வளவு நோன்பு இருந்து பொங்கல்
கைலாச மாதம் கடைசி பகுதியில் வரும். அவங்கள்ட்டையும் கேட்டிருந்தேன்னா அதை தற்சமயம் இப்ப கதைக்கலான் இருக்கிறேன். அதால அந்த வரலாறு சொல்ல முடியல. இன்னொரு வரலாறு வந்து நான் இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன்னா, போர்த்துகேயர் காலத்தில் ஒரு தளபதி ஒரு ஆள் கோயிலை இடிக்க வந்த டைமில் பன்னீச்சை மரம் என்ற ஒரு மரம் இதில் இருக்குது, அந்த ஈச்சை மரம் தான் நினைக்கிறேன், அந்த முனுக்கு இருக்கிற ஈச்சை மரம், அது வந்து அவர் போன அந்த கோயிலை இடிக்க போகிற டைமில் அதில் அந்த பழங்களை கொண்டு அதை அவரை அடித்து துரத்தினதாகவும் ஒரு வரலாற்று கதை இருக்குது. நான் தேடிக்கொண்டு கேட்க அதில் வந்துச்சு அப்படியும் ஒரு கதை இருக்குது. மற்றது கண்ணகி அம்மன் ஆட்சியாக வளம் வர்றவா பாதுகாக்கிறவா அப்படி என்னும் ஒரு கதை இருக்குது. அது தெளிவாக எனக்கு தெரியலை, அப்படியே அது சரியாக சொல்ல தெரில. உங்களுக்கு அந்த கதைகள் தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் எனக்கு இவ்வளவு நேரத்தில் எனக்கு தெரிஞ்சது அண்ட் இதில் கேட்டுக்கொண்டதுலேயும் தெரிஞ்சது. உண்மையாக நல்லா இருந்துச்சு, ஒரு அற்புதமான ஒரு கோயிலாக இருந்துச்சு, கண்ண அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு கோயிலாகவே இருந்துச்சு. கடல் தண்ணியில் எல்லாம் கெரியறன்றது ஒரு பெரிய அற்புதமான ஒரு இதுதான், உண்மையாக நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலை காட்டியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு கணக்காக கஷ்டப்பட்டு இருந்து வந்தேனாங்க, பட் ஓகேவாக இருந்துச்சு. வந்து சேர்ந்துட்டோம், எடுத்துட்டோம், பூசையெல்லாம் செஞ்சிட்டோம்ன மாதிரி திருப்தியாக இருந்துச்சு. உண்மையாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் வர கிடச்சா, வைகாசி மாதம் வர கிடச்சா வந்து ஒருக்க பாருங்கள். உண்மையாக ஒரு அற்புதமான ஒரு கோயிலாக இருக்கும். இந்த கோயில் பற்றின உங்களோட அனுபவங்களையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.